ஐசு, நேத்து ஹோம்வொர்க் எழுதலன்னு என் நோட்டை வாங்கிட்டு போனல, எடுத்துட்டு வந்துட்டியா? என்னடி ரெண்டு பேரும் மாறி மாறி கிண்டல் பண்றீங்க? நான் ஐசு சொன்னா அவ அனுங்கிற, திரும்ப நானும் உங்ககிட்ட பேசினா திரும்ப நீ ஐசுங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஐசோ அனுவோ, என் நோட் புக்கே எனக்கு வேணும். உங்க ரெண்டு பேர்ல யாராவது அனு ஐசா இருந்துட்டு போங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் நோட்டு தான் எனக்கு வேணும். சரி சரி, உன்கிட்ட சும்மா காமெடி தான் பண்ணேன். நான் தான் ஐசு, தோ உன் நோட் புக் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்க வேண்டியதானே. நீ நான் அப்படின்னு அக்காவை தங்கச்சி என்கிட்ட போட்டி போடுறீங்களா? யார் சொன்னா நாங்க ரெண்டு பேர் அக்கா தங்கச்சின்னு? நாங்க ஒண்ணு அக்கா தங்கச்சி இல்ல, நாங்க ட்வின்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எதுக்கு எல்லாம் கத்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் புக் எடுத்து படிக்கணும், சும்மா கத்தலாம் கூடாது. நீங்க கத்துறதால எங்களுக்கு ஸ்டாஃப் ரூம்ல கெட்ட பேரு. டீச்சர் லேட்டா வராங்க, அதுக்கு தான் அந்த கிளாஸ்ல பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. ஓகே ஓகே, இதே மாதிரி ரிப்பீட் ஆக கூடாது இன்னொரு வாட்டி. சரி சரி, எல்லாரும் ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டீங்களே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேடம். நாளைக்கு இண்டிபெண்டன்ட் டேல மேடம், சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கான், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நாளைக்கு கொடி ஏற்றணும்னு. அதுக்கு தான் பிரின்ஸிபல் இந்த கொடியை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்தமிச்சாங்க. நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருங்க மேடம். மேடம் நீங்களே கொடுத்துருங்க மேடம். ஓகே மேடம், பசங்களுக்கெல்லாம் நானே கொடுத்துட்றேன். இந்தாங்க ஸ்டூடெண்ட், எல்லாரும் வந்து இந்த ஃப்ளாகை எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாக் உங்களுக்கெல்லாம் இப்போ எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆகுது, அதனால இந்த வருஷம் சுதந்திர தினத்தை நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால எல்லாரும் இந்த ஃப்ளாகை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்து உங்கள் பேரண்ட்ஸை அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியில் இந்த ஃப்ளாகை ஏற்ற சொல்லுங்கள். ஓகே.